بسم الله الرحمن الرحيم. சந்திரம் பிற உதிக்குது இல்ல, பிற எங்க வந்து உதிக்கும் எங்க மறையும், இதுவே பெரும்பெரும் அறிஞர்கள் மத்தியிலேயே பெரும் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, பிற வந்து மேற்குல உதிக்குது, மேற்குல உதிச்சு கிழக்கில் வந்து மறையும், இப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து சமுதாயத்தில் பிரபல்யமான அறிஞர்கள், பிரபல்யமான தலைவர்கள் இவங்களுடைய கருத்து அது தான். அவங்கள்ட்ட போய் சந்திரன் உதிக்கும் திசை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு தான் மெஜாரிட்டியாக சொல்லுவாங்க. இதை பிஜேவும் சொல்கிறாரு, அவர் சொல்லக்கூடிய வீடியோவும் இருக்குது, அந்த வீடியோ பாருங்கள். والذين اجتنبوا الطاغوت ان يعبدوها وانابوا الى الله لهم البشرى فبشر عباد الذين يستمعون القول فيتبعون احسنه اولئك الذين هداهم الله واولئك هم اولو الالباب. அது என்ன செய்யு சவுதிக்கு சவுதியில பாத்துட்டாங்கறான், அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் தலைக்கு நேர சூரியன் சந்திரன் உதிக்கிற திசையில் அது தெரிகிறது அர்த்தம். அதனால அர்த்தம், சூரியன் வந்து கிழக்க உதிக்கும், சந்திரன் மேற்க உதிக்கும். சூரியன் எங்க உதிக்குது? கிழக்க போய் சூரியனை பார்ப்பீங்க, சந்திரனை பிறைய எப்ப பார்ப்பீங்க? மகரிப் தொழுத உடனே எந்த பக்கம் நின்று தொழுதிங்களோ அந்த மேற்க போய் பார்ப்பீங்க. அப்ப மேற்கு திசையில சந்திரன் உதிக்குது, கிழக்கு திசையில சூரியன் உதிக்குது. மேற்கு திசையில சந்திரன் உதிக்குமையானால் அது நமக்கு உதிப்பதற்கு ஒரு 20 சவுதியில பார்த்துட்டாண்டு வைங்க, அதை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் உங்க தலைக்கு நேர அது வர வேண்டும். அது வருவதாக இருந்தால் சவுதியில உள்ளது 2 மணி நேரத்தில் வராது. ஏன்னா அது வந்து மேற்கு உதிக்கிறதுனால அப்படியே போயிட்டு ஒரு சுத்து சுத்தி உங்க நாட்டுக்கு வருவதற்கு 21.5 மணி நேரம் ஆகும். சவுதியில பிறைய பார்த்தானேயானால் உங்களுக்கு அது வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 21.5 மணி நேரம் ஆகும். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நமக்கு 2.5 மணி நேரம், ஏன்னா கிழக்க உதிச்சு அது மேற்கு மறையுது. இது மேற்கு உதிச்சு கிழக்க மறையிறதுனால ரிவர்ஸ்ல வர்றதுனால 21.5 மணி நேரத்திற்கு பிறகுதான் அந்த சந்திரன் ஓன் தலைக்கு நேரம் வரும். ஓன் தலைக்கு நேரம் வரும்போதுதான் உனக்கு நேரம் பிறக்கிறது, உனக்கு நாள் பிறக்கிறது, உனக்கு இரவு தூங்குகிறது. அவன் தலைக்கு வரும் பொழுது எப்படி சூரியனை உதித்து விடிந்து விட்டது நினைக்கிறாயோ, அவன் தலைக்கு நேரம் வரும் பொழுதுதான் என்ன செய்ய, அவனுடைய இரவு ஆரம்பமாகும். இரவு ஆரம்பிக்கணும்ல, இரவு வரைதான் நோம்புக்கு சொல்றான். அப்ப சந்திரன் எப்ப நம்ம கண்ணுக்கு உதிக்க ஆரம்பிக்கிறதோ நாள் இப்ப ஆரம்பமாகிறது. நாள் ஆரம்பமாகிறதுன்றது ஆழப்படுறது மாறுது பாத்தீங்களா? அப்ப சூரியனையும் சந்திரனையும் ஒரே மாதிரி, ஒரு சூரியன் தான் இருக்கிறது, ஒரு சந்திரன் தான் இருக்கிறது அப்படின்னு காரணத்தை காட்டிக்கிட்டு அதனால ஒரு நாள் தான் சொல்ல இயலாது. நம்ம நம்ம ஒரு நாளுடைய துவக்கம் அவன் அவனுக்கு தனித்தனியாக வரும். அடிப்படையிலேயே கோளாறு இருக்கு. அதாவது என்ன கோளாறு சொன்னா, சந்திரன் உதிக்கிறது எந்த திசையிலன்னு மாத்திரம் இவங்க சரியா வந்து உறுதிப்பட இப்படித்தான் மிளக்கா கிழக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாங்களே, மத்த பத்தி பேசவே வேண்டாம். இவங்க என்ன சொல்றாங்க, மேற்கிறத தான் வந்து சந்திரன் உதிக்கி அப்படிங்கிற வாதத்தை வச்சுக்கிட்டு தான் மகரிப்பில் நாள் தொடங்கிறதுக்கு ஆதாரமாக கொண்டு வராங்க. இது சின்ன குழந்தை கூட தெரியும், சூரியனோ சந்திரனோ உதிக்கதா இருந்தா உதிக்கிறதா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உதிச்சா அடிவானத்தில் இருந்து மேல் நோக்கி வந்து உச்சியை அடைந்து மீண்டும் மனசில் கீழ் நோக்கி போய் மறையும். அப்ப மறைகிறது அஸ்தமோ, உதிக்கிறது உதிக்கிறது உதிக்கக்கூடிய திசை. இவங்க சொல்லக்கூடிய இடத்துல மேற்க பார்த்தாச்சுன்னா இவங்க பெற வந்துருச்சு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும், வரல போய்கிட்டு இருக்கு. ரூ போறவனை பார்த்து குழந்தை பிறந்து சொன்ன கதையா இருக்கு. இவங்க சொல்லுவாங்க பெற வந்துருச்சு, பெற தெரியுது மறைஞ்சிடும். வந்த பிறகு என்ன செய்யணும், இவங்களை தாண்டி இவங்க உச்சியை தொட்டு என்ன செய்யணும், பின்னாலே மறையணும். மறைஞ்சா இவங்க சொல்ற மாதிரி மேற்க உதிச்சிருக்கு, இப்பதான் நாள் தொடங்கி இருக்கு, மகரிப்பில் நாள் தொடங்கி இருக்கு, விரிவிச்சுட்டு பெறலாம. எதுக்கு இவ்வளவு கித்தாபத்திக்கு போட்டு இவ்வளவு செலவு, எதுக்கு ஒண்ணுமே வேண்டாம். ஒரு டிவி போட்டு உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மேக்கு பார்த்து உட்காந்துருப்போம், பிற உதிச்சு மேலே வர்றத கீழே வரதான் பார்த்துப்போம். அதுக்குத்தான் பெரிய சொல்லாங்க, இப்போ ஒரு சில இன்னும் பெரிய பெரிய அறிஞர்கள்னா அது உரிக்கிற பிறதான் சூரியன் மாதிரி இல்லை, என்ன செய்யறது, பூமிக்கு கீழோடி போய் என்ன செய்யதான்
பின்பக்கமும் பேக்கில் எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க. இது காமெடியெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம மார்க்கம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், குழந்தைக்கு சொல்லக்கூடிய அம்புலி மாமா கதை மாதிரி மறையக்கூடியத உதிக்குதுன்னு சொல்லியும், முடிவு வந்து தொடக்கம் சொல்லியும், எதையோ தவறா விளங்கி கொண்டதற்கு இவங்க நினைச்சாங்க ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு உருவம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு உயிரூட்டு நினைச்சா இன்னைக்கு இல்ல இன்ஷால்லா என்னைக்குனால தோல்வியிலாம் முடியும். அதை நாம சொல்றது யார் மாறுதுன்னு முக்கியம் இல்லை, இது அல்லாஹ்வோட மார்க்கம், அல்லாஹ் அமானியமா தந்த விஷயம். நானே கேட்பேன், என் மார்க்கத்தை என்னாச்சு முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருந்தேப்பா என்ன சாதிச்சேனாட்டா, நான் பிறைய பத்தி பேசிக்கிட்டு மறையத உதிக்குன்னு சொன்னேன் சொல்ல முடியுமா? இல்லையே ஒரிஜினல் சொன்னதுக்கு நான் மாத்து மந்தி அர்த்தம் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? எங்க கருத்துக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் கொடுத்தோன்னு சொல்ல முடியுமா? அல்லாட்ட எதை சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றோம்னா, மார்க்கோன் வந்துட்டா எங்களுக்கு எதை சொல்லி அழைச்சிங்க? சொந்த கருத்துக்கு குப்பையில போடுங்க, அல்லாவும் ரசூலும் சொன்னது கொண்டுட்டு வாங்க சொன்னீங்க, ஓட ஓடி வந்து நிற்கும். இப்ப நாங்க சொல்றதும் உங்க சொந்த கருத்துக்கு தூர போடுங்க, அல்லாவும் ரசூலும் சொன்ன கருத்துக்கு வாங்க, எல்லாரும் சேர்ந்து இதான் நம்ம சொல்லக்கூடியது. ஏன் நம்ம எல்லாரையும் நம்பி நாம நினைச்சிருக்கோம் ஒரு காரியத்துல இறங்கி இதுதான் சரின்னு சொல்லி கலால் வராமேனு எல்லா காரியத்தையும் கொடுத்து அழகான முறையில சின்ன தவறு நம்ம தெரிஞ்சுக்கூட நினைக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை, சாதாரணமா குழந்தைக்கு விளங்கக்கூடிய பாட புத்தத்தில் உள்ள பிரச்சனை தான் சூரியனும் சந்திரனும் உதிக்கிறது, இதுலயே இவ்வளவு குழந்தைக்குடி இருக்கு. இது வரைக்கும் ஆச்சு, நான் நிறைய வந்து அரபுஞான கட்ட மக்கள்கிட்ட கேட்டாச்சு, நீங்க மத்ததெல்லாம் விடுங்க எனக்கு விளங்காது, அரபுஞான இல்லை, சந்திரன் எங்க ஒதுக்கி சொல்லுங்க பதில் இது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, திசை காட்டினா முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணா, விளங்கிக்கிட்டாங்களா அல்லது விளங்காது விளங்குற மாதிரி நினைக்கிறாங்களா? தமிழ்ல பழம சொல்லுவாங்க, தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்க நினைச்ச முடியாது, எழுப்பவே முடியாது. ஒரு நாம அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. من لعنه الله وغضب عليه وجعل منهم القردة والخنازير وعبد الطاغوت أولئك شر مكانا وأضل عن سواء السبيل. இந்த வீடியோல கூட என்ன சொல்றாரு, அதான் சந்திரன் வந்து மேற்கில உதிச்சு அப்படியே படிப்படிப்படியா அப்படியே வந்து கிழக்கு நோக்கி மறையும் அப்படிங்கிறாரு. சவுதியில தெரிஞ்ச பிற நம்மளை வந்து அடையிறதுக்கு 21.5 மணி நேரம் தேவைப்படும். சூரியனில் தான் வந்து சூரிய கணக்கில் தான் நம்ம வந்து 2.5 மணி நேரம் முன்னாடி இருக்கோம். சந்திர கணக்கில் 21 மணி நேரம், 21.5 மணி நேரம் பின்னாடி இருக்கிறோம். அவங்களுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து பெருநாளை கொண்டாடுவோம், அவங்களுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து நோன்பு வைப்போங்கிற கருத்தையும் பதிவு பண்ணுறாரு. எழுத்துப்பூர்வமாகவும் இருக்குது, பாய் வழி வீடியோவும் இருக்குது. எல்லா கோள்களும் கிழக்கு தோன்றிய கிழக்கில் தான் உதிக்குது, கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையுது. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம இஸ்லாமிய அறிஞருடைய நிலைமை பாருங்கள் எப்படின்னு, இது வந்து மேற்கில் வந்து உதிச்சு கிழக்கில் மறையும் அப்படிங்கிறாரு. அது இப்போ பிடிச்சி கேட்கும்போது 2010களுக்கு அப்புறம் கேட்கும்போது டங் ஸ்லீப் ஆகிடுச்சு, நாக்கு தவறி பேசிட்டோம் அப்படிங்கிற. நாக்கு தவறி பேசுறது மனித இயல்பு, அதை நம்ம குறை சொல்ல முடியாது, அது எல்லாருக்கும் ஏற்படும். எழுத்தில் யோசிச்சு தான் எழுதுவோம். ஏகத்துவம் புக்கில் எழுதியிருக்கிறார், அவருடைய மேற்பார்வை அந்த புக்கு தானே, அதில் எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து மேற்கில் தான் உதிக்குது சந்திரன், மேற்கில் தான் உதிக்குது கிழக்கில் மாறியதுன்னு சொல்லி. அப்போ இவங்களை நம்பி எப்படி செயல்பட போகிறீங்க சகோதர, சிந்திங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் சொல்லாமல் இது பெரிய ஆய்வே தேவையில்லை. சந்திரன் வந்து கிழக்கில் உதிக்குதா மேற்கில் உதிக்குது பெரிய ஆய்வுலாம் ஒன்றும் தேவையில்லை. 6வது நாள் பிறைய பாருங்கள், 6வது நாள் பிறைய பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் மதியானம் ஒரு 3-3.5 மணிக்கு தெரியும். கிழக்கு பகுதியில் 3.5 மணிக்கு தெரியும். அந்த கிழக்கு பகுதியில் தெரியக்கூடியது மேற்கு நோக்கி மேலே ஏறும். ஒரு நீங்கள் ஒரு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா இரவு வந்து இஷாத்துல டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை தாண்டி போயிட்டுருக்கும் அது. அப்போ எங்கே நோக்கி போகுது, கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி போகுது. இதை 8வது நாள் பிறைய பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு தெரியும் கிழக்கு பகுதியில், அதுவும் இதே மாதிரி தான். இசா டைம் முடிச்சப்போ தலையை நோக்கி போயிட்டுருக்கோம், மேலே போகும். இங்கே மேற்கு நோக்கி மறைய இவங்க சொல்கிறாங்களே, மேற்கு நோக்கி, மேற்கு நோக்கி உதிக்குது கிழக்கு நோக்கி மறையுதுன்னா இதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் காட்டணும்ல. இது அல்லாவுடைய அத்தாச்சி தானே, அல்லாவுடைய அத்தாச்சி யாரும் வந்து வளைக்க முடியாது, திரிக்க முடியாது, மாற்றி காட்ட முடியாது. இது வானத்தில் தான் நடக்குது. அவங்க புக் எழுதிக்கிட்டா சொல்லலாம், இவங்களுக்கு தகுந்த மாதிரி புக் எழுதிக்கிட்டாங்கன்னு சொல்லி. இது வானத்தில் பார்த்தா தெரிஞ்சிருமா தெரியாதா?
யார் சொல்கிற கருத்து சரியானதுன்னு சொல்லி மக்கள் தயாராக இல்லை. பிஜேவை நம்பக்கூடிய மக்கள் பிஜே சொன்னால் போதும், டிஎன்டிஜேவை நம்பக்கூடிய மக்களுக்கு டிஎன்டிஜே சொன்னால் மட்டும் போதும், சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்த அறிஞர்கள் சொன்னால் போதும் சுன்னத்துவல் ஜமாத் மக்களுக்கு. இப்படியே போச்சுன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன ஆகிறது? அல்லாஹ்வுடைய தீனை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? கண்டிப்பாக இல்லை. பிஜே சொல்லக்கூடிய தீனை ஃபாலோ பண்ணுறோம், டிஎன்டிஜே சொல்லக்கூடிய தீனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், அதே மாதிரி சுன்னத்துல் ஜமாத் அந்த ஆலிம்கள் சொல்லக்கூடிய தீனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணிச்சிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அப்போ இந்த உண்மையை வந்து கசக்குது. அப்போ இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு அவர், அதாவது வந்து மேற்கில் தான் வந்து சந்திரன் உதிக்கும். எத்தனை பேர் கேட்டீங்க பிஜே வனங்களை ஏற்றுக்கல, பிஜே தப்பாக சொன்னாலும் நாங்கள் சட்டையை பிடிச்சி கேட்போம், இதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு. எத்தனை பேர் கேட்டீங்க, எத்தனை பேர் கேட்டு வந்து பிஜே சொல்லக்கூடிய அந்த கருத்து தவறானோ எத்தனை பேர் கேட்டீங்க, கேட்கவே எல்லாம் இல்லை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரன் உதிக்கிற விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு தெளிவில்லை. அதே மாதிரி சவுதிக்கு வந்து பின்னாடி தான் நாம் பெருநாள் கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த வருஷம் எடுத்துக்கங்க, 10ஆம் தேதி பெருநாள் கொண்டாடினாங்க. யார்? ஜாக்கு டிஎன்டிஜே சோல் கொண்டாடினாங்க புதன்கிழமை. அப்போ சவுதி கொண்டாடுறதுக்கு முன்னாடி கொண்டாடினாங்களோ இல்லையா, பிறை பார்த்ததுன்னு அடிப்படையில் கொண்டாடி இருக்கிறாங்க. அது தப்பாக சரியா, 9ஆம் தேதி சரியா, 10ஆம் தேதி சரியா, 11 அதெல்லாம் அப்படி விட்டுருவோம். செவ்வாய்க்கிழமை பிறை பார்த்துருக்காங்க, 9ஆம் தேதி அதை மையப்படுத்தி 10ஆம் தேதி பெருநாள் கொண்டாடி இருக்கிறாங்க. சவுதிக்கு முன்னாடி கொண்டாடி இருக்காங்க இல்லையா, இதை வந்து எச்சரிக்கையாக போட்டுக்குவார். சில நேரங்கள் வரக்கூடும், சவுதிக்கு முன்னாடி சில நேரங்கள் வரக்கூடும். இந்த வாதமே முதல்ல தப்பு. சவுதி இதுவாக முன்னாடி போகும், நம்ம பின்னாடி இது இதெல்லாம் மாறிட்டு இருக்காது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை கிடையவே கிடையாது. அப்போ தெளிவான சிந்தனை இல்லாதவங்க வந்து எப்படி தெளிவை நோக்கி மக்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்க முடியும்? அப்போ இவங்கள நம்பினீங்கன்னா சரியான நாளில் நம்ம நோன்பு வைக்க விடமாட்டாங்க, சரியான நாளில் ஈது கொண்டாடும் விடமாட்டாங்க. அது மக்களாகி நாம், முஸ்லீம்களாகி நாம் தினசரி பிறைய பார்க்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்